அதாவது வீரம் படத்தில் ஒரு சாங் வரும், ஓப்பனிங் சாங். அதில் பார்த்தீங்கன்னா, யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கடா அப்படிங்கிற லைன் தான். கிட்டத்தட்ட அப்படி ஒரு வரி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, போன வருடம் வந்து பெருசாக படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி தான் விக்ரம் எதற்கும் துணிந்ததெல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ட்ரெண்ட்ஜுது. ஸோ ஆனாலும் கூட போன வருடம் சூர்யாவோட நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் தான் மிகப்பெரிய அளவில் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு. படமே ரிலீஸ் ஆகலையே, அதுக்கு எப்படி அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகலை தவிர அவருடைய ஒரு படம் கலைஞர் டிவியில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனையை செஞ்சுருக்கு. ஆக்சுவலி கலைஞர் டிவி பார்த்திங்கன்னா, இந்த 2023 வருஷம் வந்து தங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த படங்கள் எந்தெந்த லிஸ்ட்டில் இருக்குது, சூர்யாவோட படம் எப்படி முதலிடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா, 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா, பிஎஸ் மிதுனன் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த சர்தார் அப்படிங்கிற படம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம். இந்த படத்துக்கு 2.16 ரேட்டிங் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா, பொங்கலில் ரிலீஸ் ஆன நம்ம தல அஜித்தோட துணிவு படம் வந்து வாங்கியிருக்கு. டிஆர்பி ரேட்டிங் 2.23. அடுத்ததாக 8வது இடத்துல நம்ம பாரஞ்சித்தும் ஆர்யாவும் சேர்ந்த சார்பட்டா பரம்பரை படம் வந்து வாங்கியிருக்கு. இந்த படத்தோட டிஆர்பி ரேட்டிங் 2.63. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 7வது இடத்துல நம்ம வெற்றிமாறன் சூரியும் இணைந்த விடுதலை முதல் பாகமும், அடுத்ததாக விஷ்ணு விஷால் நடிப்பில் வந்த கட்டா குஸ்தி 6வது இடத்தையும் பெற்றிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, விடுதலை 1 படத்துக்கு டிஆர்பி ரேட்டிங் 2.64, கட்டா குஸ்திக்கு 2.82 அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 5வது இடத்துல நம்ம கவின் நடிப்பில் விழுந்த டாடா படம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.45. கிட்டத்தட்ட அடுத்ததாக 4வது இடத்துல வந்து சிவகார்த்தியனோட டான் படம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 3.63 டிஆர்பி ரேட்டிங்கை வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 3வது இடத்துல நம்ம பிரதீப் நடித்த லவ் டுடே படம் தான் இருக்குது. 5.22 ரேட்டிங்கை வந்து வாங்கியிருக்கு டிஆர்பியில். அடுத்ததாக 2வது இடத்துல யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, அதாவது இந்த காலத்துலேயும் பேய் படத்துக்கு வரவேற்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம சுந்தர்சி நடிப்பில் வெளிவந்த அரண்மனை 3 படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட டிஆர்பி ரேட்டிங் 5.23. இதையெல்லாம் தாண்டி எப்போதுமே என்னுடைய படம் தேசிய விருது வாங்கிடும், கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத சூர்யாக்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஜெய் பீம். சூர்யாவர்களே தயாரித்து சூர்யாவர்களே இந்த படத்தை நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் அடைந்த வெற்றியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுதில்லை. இப்போ இந்த படத்தில் டிவிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டாடி தள்ளியிருக்காங்க. ஸோ இதுதான் முதலிடத்தில் இருக்குது. டிஆர்பி ரேட்டிங்கில் 6.15 இடத்த வந்து பிடிச்சிக்கன்னா சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், சூர்யா அவர்கள் அவருடைய படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, ஓடி ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, டிவியில் போட்டால் ரசிகர்கள் தியேட்டரில் எப்படி கொண்டாடுறாங்களோ அதை விட பல மடங்கு கொண்டாடுறாங்க. சூர்யாவுக்கு குடும்ப ரசிகர்கள் எப்பவுமே அதிகம் அப்படிங்கிறது தான் இது காட்டுது.